இப்போ தங்கம் வாங்கிட்டோம், சொர்ண கணபதி படத்தை நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சு வழிபடணும்னு சொல்லியிருக்கேன். தங்கம் வாங்கின உடனே பூஜை அறைக்கும் கொண்டு போகாதீங்க, அதை நீங்கள் என்ன பண்ணி வழிபட்டு பூஜை அறையில் வச்சு அப்புறமா நீங்கள் எடுத்து அணிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்ககிட்டயே அது இருக்கும். திருட்டு போகாது, காணாமல் போகாது, கடனுக்கு போகாது, எந்த ஒரு பறிமுதலும் அதில் இருக்காது. உங்களுக்கு அது நிரந்தர செல்வமாகவே இருக்கும், சரிங்களா? ஏன்னா தங்கம் என்பது மகாலட்சுமி. அந்த காலத்துலலாம் தங்கத்தை வந்து ஒரு பொட்டு தங்கமாவது ஒரு பெண்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தங்கத்தோடைய அமைப்பு நம்ம உடம்புல ஆக்டிவேட் நல்லா கொடுக்குமா, நல்ல ஒரு எண்ணங்களை கொடுக்குமா, சரிங்களா? ஓகே, தங்கத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தோடனே மஞ்சள் ஒரு மஞ்சள் ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கோங்க. மஞ்சள் நீரில் கழுகி சாமி ஒரு மஞ்சள் நீரில் கழுகிக்கோங்க. கழுகிட்டு அதை ஒரு வெள்ளை துணி, ஒரு காட்டன் துணி, மஞ்சள் நீரில் தான் கழுகணும். அதை ஒரு காட்டன் துணியில் நல்லா ஒத்தி ஒத்தி எடுத்துக்கோங்க, போட்டு தேக்கலாம் கூடாது, ஒத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் சொன்ன ஏதாவது ஒரு சாமி படத்துக்கு, நீங்கள் முருகரோ உங்கள் விநாயகரோ என்ன சாமி படமாக இருந்தாலும் சாமி படத்துக்கு மேலே அந்த தங்கத்தை போட்டு, அந்த தங்கத்தை எடுத்து ஒரு குழந்தைக்கு போடுங்க. நீங்கள் என்ன வாங்கினாலும் சரி, ஒரு குழந்தைக்கு போடுங்க. போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்ககிட்ட செல்வம் நிலைத்து நிற்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு தங்கத்தோடைய அமைப்பை நான் சொல்லிட்டேன், சரிங்களா? அப்ப இது வந்து எப்பெல்லாம் பண்ணலாங்கிறது ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும், ஒரு கிளாரிஃபை கிடைச்சிருக்கும். அப்ப இப்ப நம்ம வாங்கக்கூடிய, இப்ப பெண்களுக்கு திருமணத்துக்கு வாங்கக்கூடிய இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணுங்க. அப்போ அவங்களுக்கும் நல்ல நிலைக்கும், உங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும், உங்க வீட்லயும் நல்ல செல்வங்கள் நிலைச்சு நிற்கும், சரிங்களா? தங்கம் சார்ந்த மற்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். தங்கம் எந்த ராசிக்காரர்கள் எப்போ வாங்கணும், தங்கம் வாங்கக்கூடிய நட்சத்திரம், தங்கம் வாங்கக்கூடிய திதியெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதை பாருங்கள். இப்போ வீடியோ பார்க்க ஆரம்பிச்சுங்க, வீடியோவை ஃப்ரண்ட்